இன்னைக்கு நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். இனிமே நான் தான் எப்பவுமே வின் பண்ணுவேன். நான் படிப்புல ரொம்ப சுட்டி, ஆனா மார்க்ஸ் தான் சரியா வந்ததே இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்ல. என்ன விட எங்க அம்மா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என் டீச்சர்ஸ் கூட என்னை இப்ப பாராட்டுறாங்க. ஆனா முதல்ல இப்படி இல்ல. எக்ஸாம்னாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு டைமே பத்துனதில்ல. டீச்சர் வேற நான் எழுதுறதே புரியலன்னு திட்டுவாங்க. ஆன்சர்லாம் தெரியும், ஆனா எல்லாத்தையும் எழுத முடிஞ்சதில்ல. அதனால மார்க்ஸ் குறைவாதான் வரும். அதை நினைச்சா வெறுப்பா இருக்கும். அம்மாவோட கவலை இதை பத்தி தான். அழகா எழுது, அழகா எழுது, பிராக்டிஸ் பண்ணு, அப்படியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அது எப்படி பண்றதுன்னு யாருமே சொல்லல. அம்மாவுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, ஆனா அவங்களுக்கு இது எப்படி பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு நாள் எங்க அம்மா என் கிளாஸ் டீச்சரை பார்த்தாங்க. அப்போலேருந்து எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அவங்க மூலமா லிட்டில் பிரம்மாஸ் பத்தி தெரிஞ்சது. லிட்டில் பிரம்மாஸ்ல இருந்து சில பேர் எங்க ஸ்கூலுக்கு வந்து அவங்கள பத்தி சொன்னாங்க. என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி நோட் புக் வச்சுக்கணும், எப்படி பேனாவை பிடிக்கணும், ஏன் எப்படி உட்காரணும் கூட தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எழுதுறது எவ்வளவு அழகான விஷயம்னு புரிஞ்சுது. ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இவ்வளோ ஜாலியா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மொத்தமே 24 கிளாஸ் தான். இப்போ என் நோட் புக்ல ரெட் கரெக்ஷன்ஸே இல்லை. இப்ப அம்மாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஐ லவ் லிட்டில் பிரம்மாஸ் கிளாஸஸ். அடுத்த டெஸ்ட்லயே சூப்பரா எழுத முடிஞ்சது. உங்களுக்கும் என்ன மாதிரி எழுதுறதுல கஷ்டம் இருந்துச்சுன்னா லிட்டில் பிரம்மாஸ்க்கு போங்க.